வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நாட்டார் தெய்வங்கள். நாட்டார் தெய்வங்கள்லாம் என்ன? அந்த சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு கம்யூனிட்டி சார்ந்ததா அப்படின்றது நிறைய பேருக்கு அந்த கேள்வி வந்திருக்கும். என்ன சொல்லுவாங்க, பொதுவாக நகரத்துல அதாவது ஊர்ல இருந்து மைக்ரேட் ஆகி போனவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, ஊர்லயே அங்கேயே செட்டில் ஆனவங்க வெளியே எங்கேயும் போகாம அவங்களோட வாழ்க்கையை அங்கேயே அமைச்சுக்கிட்டவங்கள வந்து ஊர் நாட்டார் அப்படின்பாங்க. ஊர் நாட்டுக்காரவன் அப்படின்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் வாழ்க்கை முறை வந்து அங்கேயே அந்த ஊர்லயே வந்து அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஊர் நாட்டம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து இந்த ஊர்ல உள்ள தெய்வங்கள் அதை சொல்றதுக்காண்டி வந்து இந்த நாட்டார் தெய்வங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்மளோட முன்னோர்கள் வச்சாங்க, அப்புறம் நாவலாசிரியர்கள் வச்சாங்க. அதனால அந்த பேரை வந்து இங்க வச்சாச்சு. இது வந்து எந்த ஜாதியும் சார்ந்தது அப்பெல்லாம் கிடையாது, பொதுவான நம்ம மண் சார்ந்த ஒரு விஷயம்தான். இந்த நாட்டார் தெய்வங்களை பத்தி நம்ம பார்ப்போம். பொதுவாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் 8.5 கோடி பேர் இருக்கும், 230 ஜாதியினர் அது குறையாம இருக்கும். இந்த எல்லா ஜாதியினருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். நம்ம எல்லா குலதெய்வத்தையும் நம்ம பார்க்க முடியாது, இன்னைக்கு வகுப்பு பத்தாது. அதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சில தெய்வங்கள் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். பொதுவாக தெய்வங்களை வந்து மூணு வகையாக பிரிக்கலாம். நம்ம மதத்தை விட்டுருவோம், சைவம் வைஷ்ணவம் கிறிஸ்தவம் முஸ்லீமும் விட்டுருவோம். நம்ம ஊர்ல கும்புற தெய்வங்களை பொதுவா வந்து ஒரு மூணு வகையா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து குடும்ப தெய்வம், அப்புறம் குல தெய்வம், அடுத்து ஊர் தெய்வம். குடும்ப தெய்வம்னா யாரு? நம்ம வீட்டுல வந்து நம்ம கூட வாழ்ந்து மடிஞ்சவங்க, நம்ம தாய் தந்தையர், நம்ம தாத்தா பாட்டி, அவங்கள வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல வந்து ஒரு போட்டோ மாட்டி கும்பிடுவோம். அப்புறம் வருஷம் அந்த வாரமா திதி கொடுத்து அவங்களோட நீத்தா கடன் நம்ம செலுத்திக்கிட்டு இருப்போம், அவங்கள தெய்வமா கும்பிடுவோம். இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். இது வந்து குடும்ப தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது குல தெய்வம். ஒரு குலதெய்வம்னா என்னன்னா ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறது, அங்காளி பங்காளின்னு சொல்லுவோம்ல. அங்காளினா யாரு? தாய் வழியில வந்தவங்க. பங்காளினா தந்தை வழியில வந்தவங்க. பொதுவாக நம்ம வந்து யாரை கும்பிடுவோம்? தந்தை வழியில வந்தவங்க, அதாவது பங்காளி, அப்பாவோட கூட பிறந்த பசங்க, அப்புறம் நம்ம இப்படிதான் கும்பிடுவோம். இதுதான் வந்து குலதெய்வ வழிபாட்டோட ஒரு முறை. நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் யாருன்னே தெரியாது. அதுக்கு ஏன்னா வந்து அவங்க அந்த ஊரை விட்டு மைக்ரேட் ஆகி போனது, தொழில் சார்ந்து போறது, பல விஷயங்களால என்ன பண்ணுவாங்க, குலதெய்வத்தை மறந்துடுவாங்க. எங்க இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த குலதெய்வம் யாரும் தெரியாதனால ஊர்ல வந்து விசாரிப்பாங்க. அப்படியும் கண்டுபிடிக்க முடியாட்டி போனா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஊர்ல வந்து எது வந்து பொது தெய்வமா இருக்கோ, அந்த ஊருக்கு எது பொது தெய்வமா இருக்கோ, இப்ப ஏதாச்சும் ஒரு அம்மன் இருப்பாங்க, ஏதாவது ஒரு காளி இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த மாவட்டத்துக்கு அந்த வட்டாரத்துக்கு ஒரு காளி இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனை வந்து என்ன பண்ணுவாங்க, குலதெய்வமா கும்பிடுவாங்க நிறைய பேர். அவங்களுக்கு வந்து குலதெய்வம் யாருன்னு அவங்களுக்கு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, சமயபுர அம்மன்னா வந்து குலதெய்வமா கும்பிடுவாங்க. இது வந்து வட்டாரத்துக்கு ஏத்த மாதிரி வரும். பெரியபாளையம் அம்மன், இருக்கன்குடி மாரியம்மன், கொல்லங்குடி மாரியம்மன், கொல்லங்குடி கண்ணாத்தா, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, குலதெய்வம் யாருன்னு தெரியாதவங்க வந்து பொதுவாக வச்சு கும்பிடுவாங்க. அந்த கோயில தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க பசங்களுக்கு மொட்டை போடுறது, காது குத்துறது, கெடா விட்டுறது விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு வருவாங்க. பத்திரிகை வைக்கிறது, பசங்களுக்கு கல்யாணம் வந்துச்சுன்னா, இது வந்து அந்த குலதெய்வ வழிபாட்டோட ஒரு முறை. குலதெய்வம் வந்து எப்போ வந்து விட்டு போகும் அப்படின்னு அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு இருக்குன்னா, அந்த பொண்ணு வந்து வெளியே கட்டி கொடுப்பாங்க. அப்ப என்னாகும், அந்த பொண்ணோட கணவருக்கு வந்து என்ன குலதெய்வமோ அதை அந்த பொண்ணுக்கு போயிடும். இப்போ ரெண்டு பசங்க மட்டும்தான் இருப்பாங்க, அவங்க தான் அப்போட தெய்வத்தை கும்பிட்டு வருவாங்க. அப்புறம் அந்த பசங்களுக்கு ரெண்டு பொண்ணு பிறக்கும் வச்சுங்களேன், அந்த கிளை அப்படியே முறிஞ்சு போயிடும். அப்ப அந்த தெய்வத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, கும்பிடுவாங்க யாருமே இல்லாம விட்டு போயிடும். அந்த தெய்வம் என்ன ஆகும்னா சக்தி இழந்து போய் திரும்பி என்ன பண்ணுவோம், யாருக்கான விளையாச்சி வரும், இந்த வழியில உள்ளவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அவங்க கனவுல வரும். இப்ப நான் சொல்றது எல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்தது. இதுல வந்து பகுத்தறிவுக்கு வேலை கிடையாது, முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்தது. ஊர்ல வந்து பெரியவங்க நம்ம பாட்டி கூறுற கதையை நான் அவங்களை கேட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால வந்து இதுல வந்து பகுத்தறிவுக்கு வேலை கிடையாது, முழுக்க முழுக்க நம்ம பேசுற கதைகள் தான் எல்லாமே. இது வந்து நம்ம கதையாவும் எடுத்துக்கலாம், ஒரு மூட நம்பிக்கையும் எடுத்துக்கலாம். இது வந்து அவங்கவுங்களோட மனம் சார்ந்த விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஊர் தெய்வம். முன்ன சொன்ன மாதிரிதான் ஒரு ஊருக்கு வந்து ஒரு தெய்வம் வச்சிருப்பாங்க. எதுக்கு ஊர் தெய்வம் சொல்றதுன்னா, ஒரு ஊர்ல பல குடியினர் பல சாதியினர் இருப்பாங்க, அவங்களுக்கு தனித்தனி தெய்வங்கள் இருக்கும், அவங்க எல்லாத்தையும் ஒன்னாக்கணும், ஒரு இடத்துல கூட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர்ல இருக்க அம்மனுக்கு இல்ல முனியப்பனுக்கு ஐயப்பனுக்கு என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு திருவிழா வைப்பாங்க. அந்த திருவிழாப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர்ல உள்ள ஒவ்வொரு குடியினருக்கும் ஒரு மண்டகப்படி கொடுப்பாங்க. இந்த நாள் இந்த 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 சமூகத்துக்கு நடுவாங்க, ரெண்டாம் நாள் அடுத்த சமூகத்தினர் வாங்க அப்படின்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதைப்படிதான் வழக்கு தவறாம ஃபங்க்ஷன் நடக்கும்.
அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த குடியினர் எல்லாமே வெளியூர்ல இருந்தாலும் தகவல் கொடுத்துருவாங்க. ஊர்லயும் தந்தி அடிக்கிறது போன் பண்ணி சொல்லி சொல்லிடுவாங்க எல்லாருமே. அப்ப எல்லாருமே அந்த நாளைக்கு எல்லாருமே அந்த ஊர்ல கூடிடுவாங்க. வழக்கம் போல திருவிழா நடக்கும். இதுதான் வந்து நம்ம ஊர்ல கும்புறோம் நாட்டார் தெய்வங்களோட ஒரு கான்செப்ட். இனிமே நம்ம இப்ப நான் போன பார்த்த விஷயங்கள் தமிழரா எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள் தெய்வங்களை இப்ப நம்ம ஸ்லைட்ல பார்ப்போம். ஸ்லைடு பார்க்கலாம் சார். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மல்லப்பாடி ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு பெருங்கற்கலை சின்னம். பெருங்கற்கலை சின்னம்னா நம்மளோட ஈமச்சின்னம், நம்ம முன்னோர்கள். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 வருடம் பழமை. இது வந்து அந்த பகுதியில் இருந்த ஏதோ ஒரு தலைவனுக்காக எழுப்பப்பட்ட ஒரு பெருங்கற்படை சின்னம். இதுல வந்து அந்த இடத்துல அவரோட உடலை பதிச்சிருக்கலாம். ஒரு ஈம பலைக்குள்ளார வச்சு அவரை பதிச்சுட்டு ஒரு பெருசா வந்து நினைவா வந்து ஒரு கல் எழுப்பியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா துளை இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல வந்து அந்த ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டா ஒரு ஓட்ட மாதிரி பாருங்க. இதுதான் என்ன பண்ணுவாங்க, ஈமத்துளை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன பண்றது, இப்ப நம்ம திதி கொடுக்குற மாதிரிதான் அவரோட நினைவு நாள்ல போய் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு பிடிச்ச உணவு வகைகள் இதெல்லாம் வந்து அந்த துளையை திறந்து அதுல ஒரு பானைகளை வச்சுட்டு வந்துருவாங்க. பழைய பொருள் எடுத்து கீழே போட்டுட்டு புதுசா வச்சுட்டு வருவாங்க. இது வந்து அந்த ஒரு முன்னோர் வழிபாடு. இது வந்து ஒரு காலத்துல வழங்கப்பட்டு பெருசா வழங்கப்பட்டு பின்னாடி கைவிடப்பட்டுள்ளது. அடுத்த படத்தை கட்டங்களுக்கு இதெல்லாமே சார்ந்ததுதான். பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு இங்க 20-30 இருக்கு. இது பாத்தீங்கன்னா இடது பக்கம் இருக்கிறது வந்து ஒரு பாறை ஓவியம். அதாவது இறந்த வீரன் எதுக்காக இறந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சண்டையில இறந்து போயிருக்கான், அதை வந்து வரைஞ்சிருக்காங்க ஒரு பெருங்கற்களை. இங்க ஒரு பாறை ஓவியம் இது. இந்த வடது பக்கம் இருக்கிறதா பாத்தீங்கன்னா துளை, நல்லா பெருசா துளை. இப்போ ஃபுல்லா டிஸ்டர்ப் ஆனது, டிஸ்டர்ப் ஆகும். நல்லா வந்து ஒரு மூடியை க்ளோஸ் பண்ணியிருக்கும், அந்த இடுதுளைவி மட்டும் திறந்து இருந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளார போய் கை விட்டு எல்லாம் வச்சுட்டு வருவாங்க. இப்ப அது ஃபுல்லாவே டிஸ்மேண்டில் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஒரு நினைவு சின்ன மாதிரி தான் இருக்கு. இதுவும் வந்து ஒரு காலத்துல வழங்கப்பட்டு வந்தது தான். அடுத்து ஓகே, இது வந்து இப்ப இதுல பாத்தீங்கன்னா வலதுபுற மூலையில இருக்கிறது வந்து ஒரு குத்துக்கள் நெடுங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெருங்கற்கால சின்னம் அது வகையை சார்ந்ததுதான். அதாவது இறந்து இப்ப எப்படி நம்ம ஒரு 1000 வருடங்கள் முன்னாடி நெடுங்கல் எழுப்புனாங்க, அதோட வந்து ஒரு பழைய வடிவம் தான் இது. இறந்து போன வீரனுக்கு அவனை புதைச்சிட்டு அவன் நினைவா வந்து ஒரு பெரிய கல்லை வச்சுக்கிறது. அவன் யாருன்னா அந்த குழுவோட தலைவனா இருப்பான் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இது வந்து அந்த ஊர் மக்கள் இது எங்கன்னா ஜெகதாபி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. இதை கருப்பசாமி அப்படின்னு கும்பிட்டு வராங்க இன்னமும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த லெப்ட் சைடு இருக்கிறது இனாம்குளத்தூர், திருச்சி இனாம்குளத்தூர்ல இருந்து தோகமலைப்புற வழியில இருக்கிற ஒரு இடம். இதுல பாத்தீங்கன்னா அந்த பண்பாடு தொடர்ந்து வருது அப்படின்றதுக்கு ஒரு சான்றாக இதை பார்க்கலாம். இதுல அந்த லெப்ட் சைடு மூலையில இருக்கிறது ஒரு நெடுங்கல், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு நெடுங்கல், ஒரு பெருங்கற்கால் நினைவு சின்னம், 3000 வருடம் பழசு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, சதீஷ்குமார் அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு மாதிரி இறந்து போயிருக்காரு. அவருக்கும் அதே மாதிரி ஒரு கல் எழுப்பி அவருக்கு அந்த இடத்துல அவர் உடம்பு புதைச்சிட்டு ஒரு கல் எழுப்பி கும்புற பழக்கம் இன்னமும் அங்கே இருக்கு. இது வந்து நம்ம பழங்கற்கால அந்த பண்பாட்டோட ஒரு நீச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இப்ப நம்ம சங்க காலத்துக்கு போய் பார்க்கலாம். வேளன் விளையாட்டு, நம்ம இப்ப முருகனை வந்து எப்படி நம்ம கும்பிடுறோம், ஒரு தேங்காய் பழம் உடைச்சி ஒரு சைவ பொங்க படையில போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஆறுபடை வீடுகளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், வீட்டுல வந்து சைவமா கும்பிட்டுருக்கோம். ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முருகனுக்கு வந்து மரி அறுத்து ஒரு கிடாவை அறுத்து அந்த ரத்தத்தை வந்து திணை உருண்டையில திணை உருண்டையிலயோ கம்பு உருண்டையிலயோ உருட்டி அதை வந்து முருகனுக்கு படைச்சு கும்பிட்டுருக்காங்க. வேளன் வேளன் வேஷம் போட்டு ஒருத்தர் வருவாரு, அதாவது முருகன் மாதிரியே ஒருத்தர் வேடம் அணிஞ்சு வருவாரு. முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வேல் குத்தி இருக்கும், அந்த வேல் இல்லைன்னா கந்து, கந்துனா வந்து மரத்தை வெட்டி அதை வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கல் நீண்ட ஒரு தூணை வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி போயிட்டு அந்த வேலன் வேஷம் போட்டவன் வந்து அருள் வந்து சாமி ஆடுவான். இன்னைக்கு எப்படி நம்ம கருப்பு கோயில் எப்படி சாமி ஆடுறாங்க அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து சாமி ஆடிட்டு வந்து கும்பிட்டு இருந்திருக்காங்க முருகனை. அதுதான் வந்து இந்த பாடல் சொல்லுது. வேலன் வெறியர் வியன்கலம், இதுக்கு வெறும் வெறியாட்டம். வெறியாட்டம்னா சாமி ஆடுறது. அடுத்தது பாத்தீங்கன்னா திருக்குறள். திருக்குறள் சொல்றதுல ஒரு கான்செப்ட், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த உலகத்துல வந்து நல்ல வாழ்வாங்க வாழ்ந்து நல்லபடியா பேர் சொல்லும்படி அவன் வாழ்றானோ அவனை வந்து சாமியா வச்சு பார்ப்பாங்க அப்படின்றது. நம்ம எப்படி குலதெய்வத்தை கும்பிடுறோம் அதே மாதிரி ஒரு குறளை வந்து நம்ம திருவள்ளுவர் சொல்றாரு. அப்புறம் அடுத்து வந்து அந்த காலத்துல இருந்த இவங்களை சொல்றாங்க, திண்ணை தெய்வங்கள், மாயோன்மேய காலுரை உலகமும் சேயோன்மேய
வரை உலகமும், வேந்தன்மேய தீமுறல் உலகமும், வர்ணன்மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் மெய்தல் என சொல்லிய முறையார் செல்லவும் படுமே. இந்த நாலு திணை இருக்குல்ல, குறிஞ்சி முல்லை மருதம் மெய்தல், அந்த நாலு திணைக்கு யார் யார் கடவுளா இருந்தாங்க அப்படின்னு தொல்காப்பியம் காட்டுது. இதுல வந்து பாலை நிலம் விட்டு போயிருக்கு. இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, திணை திருந்தால் பாலை அப்படின்பாங்க. இந்த நாலு திணையும் வந்து எப்ப வறட்சி ஆகுதோ அப்போ வந்து அது பாலையாகும். அந்த பாலை யார் கடவுளா இருப்பாங்கன்னா, கொற்றவை கடவுளா இருப்பாங்க. இது அந்த காலத்துல இருந்த, சங்க காலத்துல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு தெய்வத்தோட வழிபாட்டு முறை, அந்த அந்த திணை தெய்வங்கள். இப்ப அடுத்தது பார்ப்போம். முதல்ல ஒரு தெய்வத்தை பார்ப்போம். மதுரை பாண்டிய முனீஸ்வரர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது தெய்வம் பாத்தீங்கன்னா, மதுரையில ஃபேமஸான ஒரு தெய்வம். இது மதுரையில வந்து மேலமடை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. நம்ம மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து திருநெல்வேலி பைபாஸ்ல இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா மூக்கம்மாள் அப்படின்னு ஒருத்தவங்க, ஒரு 100 வருடம் முன்னாடி வெள்ளக்காரன் பீரியட்ல அவங்க கனவுல வந்து, அப்போ அந்த தெய்வம் எல்லாம் கிடையாது, இந்த இடத்துல பக்கத்துல வந்து அவங்க வசிச்சுட்டு வந்திருந்திருக்காங்க. அப்போ அவங்க கனவுல வந்து இந்த மாதிரி முனி வந்திருக்கு, நான் இந்த ஊர்ல இருக்கேன், இந்த மண்ணுகள்ல புதஞ்சிருக்கேன், என்ன தட்டி எழுப்பு வெளியே கொண்டு வா அப்படின்னு சும்மா சொல்லிட்டே இருந்திருக்காங்க. தொடர்ச்சியா கனவு வரவும் எங்க வீட்டுல எல்லாத்துலயும் சொல்ல, அப்புறம் அந்த இடத்த போய் தோண்டி பார்க்கவும் அங்க ஒரு சிலை கிடைச்சது. அந்த சிலைய வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த சிலை என்னன்னா, ஒரு சமண தீர்த்தங்கரோட சிலை இது. இத தலை பாத்தீங்கன்னா வெட்டப்பட்டிருக்கு. ஒரு தலை இல்லாத சமண தீர்த்தங்கர் சிற்பம் தான் இவரு. அது நல்ல அந்த அலங்காரத்தை விளக்கிட்டு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், ஒரு தீர்த்தங்கர் எப்படி உட்காந்துருப்பாரு, அதே மாதிரிதான் உட்கார்ந்த ஒரு சிற்பம் தான். அத அவரை வந்து முனியாக்கிட்டாங்க. தலையை மட்டும் நல்லா தெரியும், தலை மட்டும் கொஞ்சம் பெருசா உடம்புக்கு பொருந்தா ஒரு தலையை வச்சிருப்பாங்க. அதை வந்து முனீஸ்வரர் ஆக்கி கும்பிட்டுட்டு வராங்க. இப்ப இவரு இந்த கோயில பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30-40 கிடா விட்டுவாங்க. அதுவும் திருவிழா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 500-1000 கிடா வரும். அந்த இடமே ஜெய ஜெயன்னு இருக்கும். இப்ப இவரோட சமணத்தோட தத்துவம் வந்து உயிர் கொள்ளாமே தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த கோயில வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஆனா இதுலயும் ஒரு ஸ்பெஷல் இல்லைன்னா, இவர்கிட்ட யாரும் விட்ட மாட்டாங்க. இவரை வந்து நேரம் கற்பம் காட்டி கும்பிட்டு தேங்காய் விட்டுட்டு போயிருவாங்க. இவருக்கு பின்னாடி நொண்டி கருப்பு அப்படின்னு ஒரு கருப்பு சாமி ஒன்று இருக்கு. அவருக்கு வேண்டதா வேண்டிட்டு போய் தான் பின்னாடி பின்பக்கிட்டு கெடா விட்டு வருவாங்க. இந்த பகுதியில நீங்க இறங்கினாலவே குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 பேருக்கு சாமி வந்துகிட்டே இருக்கும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சாமி வந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க. மதுரையில வந்து ஒரு பிரபலமான சாமி. இதுதான் வந்து அந்த பாண்டி முனியோட கதை. அடுத்து இவர் அலங்காரத்துல இருந்த எடுத்த படம். இது வந்து நான் போகும்போது எடுத்த ஒரு புகைப்படம். இந்த கோயில் நான் ஒரு 4-5 மூணு பேருக்கு நானும் இந்த கோயிலுக்கு கிடா வெட்டி கொடுத்துருக்கேன். அடுத்தது வேட்டை கருப்பர். இவர் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில உள்ள ஒரு கருப்பு கோயில். திருச்சியில பாத்தீங்கன்னா இடமலைப்பட்டி புத்தூர் அப்படின்னு நம்ம பஸ்தானு கிட்ட ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பேர் இடமலைப்பட்டி புத்தூர். இப்ப இடமலைப்பட்டி புத்தூர்னு சொல்றாங்க. அங்க வந்து ஒண்டி கருப்பு கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. நல்ல ஒரு பெரிய மலைக்குன்று இருக்கு. அந்த மலைக்குன்றுக்கு பக்கத்துல வேட்டைக்கருப்பர்னு ஒருத்தர் கும்பிட்டு வராங்க. இவர் வந்து சில குடும்பங்களுக்கு குலதெய்வமா இருக்காரு. இதுல ஏன் நம்ம இன்னைக்கு சிறப்பா பாக்குறோம் அப்படின்னா, இந்த இதுல வந்து கல்வெட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஷெட்டுக்குள்ள போட்ட மாதிரி இருக்கிறதா ஒரு நடுகல் கல்வெட்டு மாதிரி. இதுல என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நம்ம கருப்பு கோயில் போனாலே பார்ப்போம், அந்த கோயிலுக்குள்ளார வந்து ஈட்டி வேலு இந்த அருவாலாம் குத்தி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கல்வெட்டோட மேல் பகுதி. இது மொத்தமா வந்து ஒரு 3 அடுக்கா பிரிச்சு பிரிக்கலாம். கீழே அடுக்குல கல்வெட்டு வெட்டியிருக்காங்க. 2வது அடுக்குல வந்து ஒருத்த குதிரையை கூட்டிட்டு வராரு. மேல் அடுக்குல வந்து அந்த அருவா பிச்சுவா எல்லாமே இருக்கு, குத்தி வச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டு என்ன விஷயம் சொல்லுதுன்னா, பனையூர் வாழ்க்கை அப்படின்னு ஒரு ஊர். எங்க இருந்தாலும் நம்ம திருச்சியில இருக்க திருச்செந்துறை, அது பக்கத்துல உள்ள ஒரு ஊர் பனையூர் வாழ்க்கை. அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வராரு. அவர் பேர் வந்து வேட்டையன். வேட்டையன்றவர் என்ன பண்றாரு, ஒரு பலி கொடுக்குறாரு. அதாவது இந்த கல்வெட்டு வந்து குதிரையை பழி கொடுக்குறான்னு சொல்ல கிடையாது. ஆனா நம்ம குதிரையை தான் கொடுத்தாருன்னு நம்ம யூகிக்கலாம். ஏன்னா இந்த பழியூர் மிருகமா குதிரையை தான் காட்டுறாங்க. அது கீழே பாத்தீங்கன்னா அது என்னன்னா, ஒரு குழுவோட ஏற்பாட்டுல அந்த குழுவோட ஆணைக்கு இணங்க இவரு அந்த வேலையை செய்யறாரு, வெட்டி கொடுக்குறாரு. அந்த இந்த காவை வந்து யார் பாதுகாக்கிறாங்களோ அவர்கள் பாதமேன் தலைமேல் அப்படின்னு ஒரு கல்வெட்டு வாசகம் சொல்லுது. இது மூலியமா நம்ம என்ன யூகிக்கலாம்னா, இந்த குதிரையை வந்து பொதுவாக வந்து பழி யார எது கொடுப்பாங்கன்னா, ஆடு கொடுப்பாங்க, எரும மாடு கொடுத்துருக்காங்க, பன்றி கொடுப்பாங்க, கோழி ரெகுலரா கொடுக்கறது. ஆனா ஒரு குதிரையை பழி கொடுத்தாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்ன காரணம்னு இவங்க எதுவுமே எழுதல. அந்த ஒரு காலத்துலதான் இது நடுகளா வச்சிருக்காங்க. அந்த அவர் பேரு வேட்டையன், அந்த காவை கொடுத்த ஒரு பேரு.
அதே பேர்ல தான் இன்னமும் கும்பிட்டு வராங்க. வேட்டை கருப்பன் சொல்லிட்டு அவர் வழியில வந்தவங்க இன்னும் கும்பிட்டு வராங்க. இது வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டு சென்ற ஒரு கல்வெட்டு. கிட்டத்தட்ட 1000 வருஷமா வந்து இந்த தெய்வம் வந்து ஒரு வணங்கிட்டே வர்றதுக்கு ஒரு சான்று இது. அடுத்தது காத்தவராயன். காத்தவராயன் கதை வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். இவர் வந்து சிவாஜியோட படத்துல நடிச்சிருந்திருப்பாரு. காத்தவராயன் கதையில நடிச்சிருந்திருக்காரு. இவர் வந்து திருச்சியில உள்ள ஒரு தெய்வம். திருச்சி தான் அவருக்கு சொந்த ஊரு. ஆனா அவர் தமிழ்நாடு முழுக்கவும் வந்து நிறைய இடத்துல வணங்கிட்டு வர தெய்வம். இவர் வந்து ஒரு சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவர் கதைப்படி பாத்தீங்கன்னா, கதை இல்ல உண்மைதான், இது எப்ப நடந்ததுன்னா முஸ்லீம் படையெடுப்புக்கும் முன்னாடி, பிற்கால பாண்டியர் படையெடுப்புக்கு பிற்கால பாண்டியர் காலத்துக்கு பின்னாடி வச்சுக்கலாம். அதாவது ஒரு 14-15 நூற்றாண்டுல நடந்த கதை. ஏன்னா அந்த கதைப்பாடல உள்ள அந்த வசனம், அந்த வளநாடுகள்லாம் பார்க்கும்போது இது எப்ப நடந்தா நம்ம யூகிக்கலாம். இவர் என்ன, இவரோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா பரிமணம் அப்படின்றது இவரோட இயற்பெயர். இவங்க அப்பா வந்து சேப்பிள்ளையா, சேப்பிள்ளையான்னு சொல்லிட்டு ஒரு நாடுகாவல் அதிகாரி. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோழன் ஒருத்தர் இருந்திருக்கான். அந்த சோழனோட பேர் நமக்கு தெரியல. திருச்சி ஆண்ட சோழன் அப்படின்ற மட்டும் தான் நம்ம குறிப்பு கிடைக்குது. அவரு கீழே இருக்கிற ஒரு நாடுகாவல் அதிகாரி. நாடுகாவல் அதிகாரி என்னன்னா, இன்னைக்கு இருக்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி வச்சுக்கலாம். அந்த நாட்டுக்கு அவர் அதிகாரி. அவரோட மனைவி சங்கப்பிள்ளை. அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. அதனால வந்து இவரை எடுத்து வளர்க்குறாங்க. இவர் வந்து ஒரு தாழ்த்தவரோட சேர்ந்தவர், காத்தவராயன். அவர் எடுத்து வளர்க்குறாங்க. அவர் என்னன்னா, அவர் நல்லா வாலிபனா இருக்கும்போதே இவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு என்னன்னா, நல்லா பாடுவார். இவர் நல்லா உடல் வலியிலே நல்ல வலிமையானவர், நல்லா ஒரு பாடக்கூடியவர். அவர் அவர் என்ன பண்றாரு, அந்த பக்கம் அவரோட இடது பக்கம் இருக்கிறவங்க தான் ஆரியமலை, வலது பக்கம் இருக்கிறவங்க உரத்தி அப்படின்னு அவங்க பேரு. அந்த இடது பக்கம் இருக்கிறவங்களாம் அவர் கல்யாணம் பண்ணிக்குவார். அவங்க வந்து ஒரு பிராமண குடியை சேர்ந்தவங்க. அப்போ வந்து ரொம்ப தீண்டாமை அது ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. இப்ப மாதிரி கிடையாது, ரொம்ப தீண்டாமை. அந்த மனிதம் மீறினோம்னா தண்டனை வந்து ரொம்ப ஹெவியா கொடுப்பாங்க. இவரோட பாடல்ல மயங்கி அவங்க ரெண்டு பேருமே காதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு, காத்தவராயன் வந்து ஆரியமலையை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடிட்டாங்க. அப்ப இந்த விஷயம் வந்து அந்த பிராமண வீட்டுக்கு போய் மன்னர்கிட்ட விஷயம் போகுது. இந்த மாதிரி வந்து எங்க பொண்ணை வந்து காத்தவராயன் வந்து தூக்கிட்டு போயிட்டான், இதுக்கு வந்து தண்டனை கொடுங்க, இது வந்து மனிதனத்துக்கு மேல இது ஒரு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் அந்த பாடல்கள் அப்படியே இருக்கு, நான் எதுவும் எது சொல்லல, அது அப்படியே தான் வரும். தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, நாடுகள் அதிகாரியே கூப்பிடுறாரு. நாடுகள் அதிகாரி தான் சேப்பிளியார், காத்தவரோட அப்பா. அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி உன் பையன் என்ன பண்றான், இந்த மாதிரி ரொம்ப தவறு பண்ணிட்டான், அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி அவனை நீ 3 நாளில் கூப்பிட்டு வரலன்னா ஒன்னு நான் கொன்றுவேன், அது என்ன தண்டனா கழுமுறை ஏற்றி கொண்டுருவேன் அப்படின்றாரு. கழுமுறை தண்டனைன்றது ஒரு பெரிய கொடூரமான தண்டனை, அதுல வந்து நான் ஏற்றி கொண்டுருவேன், உன் பையனை கூட்டுவா அப்படின்றாரு. ஒரு 3 நாள் இவரும் தேடுறாரு, பையன் கிடைக்கல. அப்புறமா என்ன பண்றாங்க, இவரோட வலது பக்கம் இருக்கிற அந்த உரத்தி அப்படின்ற அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணா, அவங்க வந்து ஒரு சாராயம் கச்சிரவங்க, சாராயம் கச்சிர பொண்ணு. அந்த பொண்ணு வந்து காத்தவராயன் வந்து இருக்கிறது கண்டுபிடிச்சிருது. எங்க இருக்காருன்னா, இன்னைக்கு முக்கம்புக்கு அப்படியே நேர் பேரெல்லாம் இங்க பார்த்தீங்கன்னா வாத்தாலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க காத்தவராயனோட ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல தான் என்ன பண்றாரு, காத்தவராயன் மறைஞ்சிருக்காரு. அப்பா வந்து இடத்த கண்டுபிடிச்சிடாரு. அவரோட கால் தடம் வந்து ஒரு, ஏன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு ஓடுறதுனால வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து இப்போ ஈரப்பதமா இருக்கும். அங்க வந்து ஒரு பெண் கால் தடமும் ஆண் கால் தடமும் ஒன்னா போனது எங்க அப்பா பாத்துடுறாரு. அப்பா பையன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடாரு. ஆனாலும் நேராக பையனை போய் பார்க்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அந்த பொண்ணு அனுப்பிச்சுடுறாரு. இந்த மாதிரி நீ போய் இருக்கானா உறுதிப்படுத்திட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுற. அந்த பொண்ணு வந்து காத்தவராயனுக்கு சாராயம் ஊத்தி கொடுத்து இவன் இங்கேதான் இருக்கான்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுது. அப்புறம் என்ன பண்றாரு, அவங்க அப்பா படைய அவரோட கூட்டு வந்த படையை வச்சு காத்தவராயனை கட்டி போட்டு சங்ககிரியில பண்ணிச்சு மன்னர் கொண்டு விட்டுடுறாங்க. விட்ட பிறகும் அவருக்கு வந்து ஒரு ஆற்றாமை, ஏன்னா அவருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை, இந்த பையன் தத்து எடுத்து அந்த பையனையும் கொல்ல போறாங்களே அப்படின்னு வருத்தத்துல எவ்வளவு மனுஷன் கெஞ்சி பாக்குறாரு அரசன்ட்ட. அரசன் வந்து ஒத்துக்கலாத தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப காத்தவராயன் பிறந்த ஊரு அந்த பாச்சூர், அந்த ஊர்ல போயிட்டு ஊர் மத்தியில தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டுறாரு. ஊர்க்காரங்க எல்லாம் கூடியிருக்காங்க. அப்ப ஒரு 60 அடியில ஒரு மரத்தை சீர்படுத்தி கொண்டு வராரு. அதை சீர்படுத்தினவங்க பேர் கூட வருது, முத்து ஆசாரின்னு சொல்லிட்டு. முத்து ஆசாரி ஜம்புநாத ஆசாரி, இவங்கெல்லாம் திருவானைக்காவில இருந்து வராங்க. அங்கேருந்து வந்து ஒரு பெரிய மரத்தை செஞ்சு, அந்த மரம் இன்னமும் இருக்கு, அந்த மரத்தை கொண்டு வந்து நல்லா 60 அடி மரம், அந்த 60 அடி மரம்னா எவ்வளவு நீங்களும் கெஸ்ட் பண்ணிக்கங்க, அதை நிப்பாட்டி அதுக்கு மேல தூண்டில் முள்ளுன்னு ஒரு தூண்டில் முள்ளுன்னு ஒரு முல்லை கல் ஒரு முல்லை வந்து மேல தொங்க விடுறாங்க. ஒரு கூரான ஒரு முல்லை வந்து அதில் குத்த வச்சிடுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, செங்கற்கள் அடுக்கி வச்சு
இப்ப இந்த படத்துல காட்டிது பாத்தீங்களா, இது வந்து ஒரு ஏணி மாதிரி காமிச்சிருக்கு. ஆனா என்ன பண்ணாங்க, அந்த 60 அடிக்கும் செங்கல் மாதிரி அடுக்கி வச்சு அவன் காத்தவரான மேல ஏத்தி விட்டு அவரோட ஆசனவாய வந்து அந்த கூரான இடத்துல உக்கார வச்சிருவாங்க. உக்கார வச்சு என்ன பண்ணுவாங்க, மேல ஒரு தூண்டிலும் உள்ள தொங்க விட்டுருவாங்க ஒரு குச்சி மாதிரி கட்டி. நீங்க கீழே இறங்குறாருங்க என்ன ஆகும்னா, நம்ம கழுத்துல இருக்கிற அந்த குரல் வலை வந்து அந்த உள்ள பட்டுப்பட்டு மேல ஒரு ரணமான ஒரு சாவு சாவும் நடக்காது, கழுத்து மட்டும் துண்டாக்கிட்டே இருக்கும். உங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து மரம் கீழே இறக்கிட்டே இருக்கும், மேல உங்களுக்கு தூண்டுமல் இழுத்துக்கிட்டே இருக்கும். உங்களால மேலேயும் போக முடியாது, கீழே வர முடியாது, அப்படி ஒரு கொடூரமான இதாக ஒரு 3 அந்த இடத்துல அப்படி இருந்திருக்காரு. அது வந்து பதிவு பண்றாங்க. 3 வந்து ரொம்ப தண்டனை, ரொம்ப கொடுமையா இருக்காரு. அப்புறம் தண்ணி தான் எடுக்குது அவருக்கு. அப்புறம் ஒரு செட்டி பெண்ட்ட வந்து கீழே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கு, அந்த பொண்ணு தண்ணி கேட்கறாரு, அந்த பொண்ணு தண்ணி கொடுக்குது. கொடுத்த உடனே அவர் இறந்துடுறாரு. அப்புறே அவரை சாமி ஆக்குறாங்க. அப்படின்னா வந்து அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை, இப்பவும் நம்பிக்கை தான். என்னன்னா வந்து அச்சம் தான், சரி செத்து போன வந்து நம்மளை வந்து பழி வாங்குவானோ அப்படி. ஏன்னா வந்து சாதாரணமான சாவு கிடையாது, இது வந்து ஒரு கொடூரமான சாவு. ஒரு நம்பிக்கை என்னன்னா மித்தாலஜி படி இந்த மாதிரி கழுமுறை ஏறி சாவுறவங்க வந்து ஒரு சாபம் விட்டாலோ எது சொன்னாலோ வந்து பழிச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த திருச்சியிலே வந்து ரொம்ப வெள்ளம் வந்திருக்கு, ரொம்ப வந்து வறட்சி வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி குறி சொல்லி கேட்கும் போது காத்தவராயன் தான் அதை காரணம், அவனை நீங்க கொன்னதுக்கு தான் அந்த அவன் வந்து பழி வாங்கிட்டு இருக்கான், ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னோடனே. அப்ப எல்லாம் கேட்கறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னே, அவனை சாமியாக்கி கும்பிடுங்க, அவனை கொன்ன கழுமரத்தை வந்து வருஷம் வந்து திருவிழா நடத்துங்க. அவனை மாதிரி வந்து அந்த கோயில வந்து காமாட்சி அம்மன் கோயில வந்து இந்த கழுமரத்தை வச்சு கும்பிடுங்க அப்படின்னு அந்த சாமியாடி அருள்வாக்கு சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்றாங்க, காத்தவரையன் சமூகத்தை சேர்ந்தவங்க, அப்புறம் காத்தவரையன் தண்டனை கொடுத்தவங்க, அவரோட சேப்பிளியார் இருக்கார்ல அவரோட வழியினர், அந்த ஊருக்காரவங்க, அவருக்கு மோர் கொடுத்தவன செட்டி பெண், இங்க வழியில உள்ளவங்கலாம் காத்தவரையன் வந்து குலதெய்வமா கும்பிட்டுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து காத்தவரையனோட ஒரு மூலக்கதை. அந்த பாச்சூர்ல உள்ள அந்த கோயில் இருக்கு, அடுத்து அது காட்டுங்க லோகி, அடுத்து காட்டுங்க. இதுதான் அந்த கழுமரம், இந்த ஷெட்ல இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 60 கழுமரம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 இந்த மரம் அங்கேதான் இருக்கு. இந்த மரத்துலதான் வந்து அந்த திருவிழா அப்ப வந்து இந்த இதுதான் காத்தவரையன் கொன்ன இடமா சொல்றாங்க. அதாவது இந்த கீழே இருக்க கல் மாதிரி கும்பிடுறாங்க பாத்தீங்களா, கீழே இந்த இடத்துல வந்து காத்தவரையன் கொன்ன இடம். அந்த மரத்தை எடுத்து வந்து இங்க நட்டு வச்சு சாமியாடி மேல ஏறி கும்பிடுவாரு அவரு. இது வந்து அங்க உள்ள ஒரு நம்பிக்கை. இங்க இருக்க கோயில் மாதிரி இருக்கிற இடம் இங்கதான் வந்து காத்தவரையன் வந்து மறைஞ்சிருந்து இது பண்ணதா ஒரு நம்பிக்கை. மேல இருக்கிறது வந்து வாத்தலை, காத்தவரையனை வந்து காட்டி கொடுத்த இடம். இதுதான் வந்து காத்தவரையனோட கதை. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த வருஷம் பங்குனி மாசம் வந்து நாள் குறிச்சிருவாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் பேர் வந்து அந்த ஊர்ல அப்போ வந்து பாய்ச்சூர்ல வந்து கும்பிடுவாங்க. அவ்வளவு பேர் தமிழ்நாடு முழுக்க இருந்து காத்தவரையனை யார் யார் கும்பிடுறாங்களோ அத்தனை பேர் வந்து அன்னைக்கு கூடிடுவாங்க. ஒரு பெரிய திருவிழா நடக்குவாங்க, அந்த வில்லுப்பாட்டு நடக்கும். நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நான் அதை எடுத்து காட்டுறேன். அப்புறம் அடுத்தது தெரியல பார்த்தி, ஐயனார் வச்சிருக்காங்க. இப்பதான் வருது அடுத்த கதை, நம்ம ஐயனார் கதை. ஐயனார் கதை வந்து நம்ம ஐயனார் எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. பெரும்பாலும் ஐயனார் எங்கெங்க இருப்பாரு, நீர்நிலைகள் இருக்குல்ல, குளம், ஏரி, ஊரணி, ஆறு, ஆற்றங்கரை, இந்த ஓரத்துலதான் வந்து ஐயனார் இருப்பாரு. இது ஐயனாரு, சாத்தான், சாஸ்தா, இது எல்லாமே வந்து ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. என் கருத்துப்படி என்னன்னா, ஐயன் வேற, சாத்தன் வேற, சாத்தனும் சாஸ்தாவும் ஒண்ணு, ஐயன் வேற அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஐயன்றது வந்து தமிழர்களோட ஒரு தொன்மையான ஒரு தெய்வம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஊர்ல உள்ள ஒரு தலைவன், ஊரை காக்குற ஒரு தெய்வம் அப்படியா இருக்கும் அப்படின்றது என்னோட கான்செப்ட். ஆனா ஐயனார் இன்னைக்கு யார் யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, சமணர்கள் எடுத்திருக்காங்க. சமணர்கள் வந்து ஐயனாரோட ஐயனார் வந்து ஒரு துவார பலகரா எடுத்துக்கிறாங்க. அதாவது கீழே வந்து ஒரு யானை இருக்கும், ஐராவத யானை, மேல வந்து சாஸ்தா உட்காந்துருப்பாரு, அவரை வந்து சமணம் எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி கீழே வந்து குதிரை இருந்தா அது பௌத்தர்கள் எடுத்துக்கிட்டாங்க, பௌத்தர்களோட துவார பலகரான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வைதிக மதம், இந்து மதம் எடுத்துக்கிச்சு. கிருஷ்ணருக்கும் சிவனுக்கும் பிறந்தவர் அவர் தான் சாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதம் எடுத்துக்கிச்சு. அப்ப என்னோட கான்செப்ட் பண்ணா, அவர் தனியா இருக்கிற ஒரு தெய்வம் தான், இதை இவரை வந்து இவரை வழிபடுற மக்களையும் கவரணும் அப்படின்னு வந்து எல்லா மதமும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இது சொந்த கருத்து தான், இதுக்கு வந்து ஆதாரம் கிடையாது. இப்ப இவரை பத்தி எங்க குறிப்புகள் எங்க வருதுன்னு பாக்கலாம். ஐயனாரை பத்தி முதல்ல குறிப்பு எங்க, கொரநானூர்ல வருது.
திருச்சி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா திருப்பட்டூர்னு நீங்க சொல்லுவாங்க, அந்த ஊர் பாத்தீங்கன்னா பிடவூர் அப்படின்னு புறநானூர் சொல்லுது. பிடவூர் சாத்தன், சாத்தன் கிழான் மகன் அப்படின்னு வரும். அவன் பேர் தான் வந்து பிடவூர் கிழான் மகன் சாத்தன் அப்படின்னு வரும். அதே பேர்ல தான் இன்னமும் வந்து அங்க திருப்பட்டூர் தான் இன்னைக்கு, திருப்பட்டூர் தான் இன்னைக்கு ஒரு ஊர் இருக்கு, அங்க பிரம்மா கோயில் இருக்கு. அதுல முதல்ல நுழைஞ்ச உடனே தனியா ஐயனாருக்குனே ஒரு கற்கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோயில உள்ள கல்வெட்டுல வந்து என்ன வருதுன்னா திருப்பிடவூர் சாத்தன் அப்படின்னு வருது. அப்போ வந்து நம்ம புறநானூர் சொல்ற அந்த பிடவூர் இதுதான், அந்த சாத்தன் தான் வந்து இன்னைக்கு ஒரு கல்கோயில வச்சு கும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம இது ஒரு ஆதாரப்பூர்வமா சொல்லலாம். அந்த கோயில காட்டுங்களேன் லோகி, அடுத்து வரும் பாருங்களேன். லோகிக்கு அந்த கோயில் காட்டுங்க. இதுல அதுக்கு அடுத்து உள்ளது, இது வந்து ஐயனாரோட பல வடிவங்கள். இது வந்து இதுக்கடுத்து வாங்க, இதுதான் அந்த லெஃப்ட் சைட் இருக்க கோயில் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து திருப்பட்டூர்ல உள்ள ஐயனார் கோயில். இந்த கோயில் வந்து 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதுக்கு முன்னாடியே இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஒரு மண் கோயிலா இருந்து வாங்கிட்டு வந்திருக்கணும். சோழர் காலத்தை வந்து தனியா ஒரு கோயிலா எடுத்து கட்டி கும்பிட்டு இருக்கு. இது வந்து தமிழகத்திலே வந்து ஒரு கற்கோயிலான ஒரு பழமையான கோயில் இதுதான். இதே பேரு நிறைய கோயில் வந்துருச்சு, சொரிமுத்தையனார் கோயில் இந்த மாதிரி நிறைய கோயிலாம் இருக்கு. இருந்தாலும் வந்து ஒரு மன்னர் காலத்துல உள்ள ஒரு பழமையான கோயில இந்த கோயில் நம்ம சொல்ல முடியும். அந்த காலத்துல வந்து ஐயனார் சிலை இருக்கு, அங்கங்க ஒரு ஊர் கோரத்துல இருக்கும். இந்த மாதிரி ஒரு தனிப்பெரும் ஒரு கோயிலா இருக்கிறது இங்க மட்டும்தான். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நமக்கு கிடைக்குது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா தனியார் ஐயனாருக்கு பெரும்பாலும் பூரண புஷ்கொலை இவங்களோட சேர்ந்தா இருப்பாங்க, அவங்களோட மனைவிகளா சொல்லுவாங்க. பெரும்பாலும் நீர்நிலைகள் இருக்கிற பல ஐயனார் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனியா தான் இருப்பாரு. கையில வந்து ஒரு செங்கு இது இருக்கும், செண்டு வச்சிருப்பாரு கையில. இவர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பிட ஊர்ல இருக்கிறவர் கையில ஓலச்சுவடி வச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு ஞான சாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐயனார் வந்து இவரோட கான்செப்ட் படி நம்மளோட அந்த முன்னோர்கள் தான், அந்த ஊருக்குன்னு உண்டான ஒரு தெய்வம். ஊருக்கு இப்ப எப்படி ஊருக்கு பொதுவா வந்து அம்மன் இருக்காங்க, சமயபுரம் மாரியம்மன், விஷ்ணுபுரி மாரியம்மன் வந்து நம்ம எல்லாம் கும்பிடுறோம். அந்த மாதிரி அந்த காலத்து ஏன்னா எல்லா ஊர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஐயனார் இருக்கும். ஐயனார வந்து குலதெய்வம் வந்து நிறைய பேர் கும்பிடுவாங்க, ஒரே ஊர்ல நிறைய ஜாதியினர் கும்பிடுவாங்க. அப்ப இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஐயனார் வந்து ஊர் தெய்வம் அப்படிதான் வந்து நம்ம ஐயனார் எடுத்துக்க முடியும். இது ரெஃபரன்ஸ் வந்து நிறைய ஊர்ல இருக்கு. திருச்சி மாவட்டம், திருச்சியில இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா டெல்டா ஃபுல்லா வந்து எல்லா ஊர்ல கண்டிப்பா ஐயனார் சிலை ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி வந்து திருநெல்வேலி சைட்லாம் எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஐயனார் சிலை நிறைய இருக்கு. கோயம்புத்தூர் எல்லா ஊர்லயும் வந்து ஐயனார் வந்து ஒரு ஊருக்குன்னு உள்ள ஒரு கடவுளாதான் இருக்காரு. அவரை வந்து எல்லா மதமும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். அடுத்தது இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கோயில் சுடலை மடம் ஐயனார் கோயில். எல்லா கோயிலும் இது எல்லாமே கலந்தது. ஏன்னா இது வந்து ஊருக்கு பொதுவான கோயில். சுடலை மடன்னு, ஐயனு, பேச்சியம்மன், இசக்கியம்மன் எல்லாத்தையுமே கும்பிடுற ஒரு கோயில் இது. அடுத்தது இவர் ஒரு ஃபேமஸான ஐயனார், கலித்தீர்த்த ஐயனார் கோயில்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆயக்காரன் புலம் வேதாரண்யம் கிட்ட இருக்கு. அதாவது நம்ம திருத்தரப்பூண்டில இருந்து வேதாரண்யம் போற வழியில உள்ள ஒரு கோயில் இது. இந்த கோயில என்ன ஒரு ஸ்பெஷல்னா குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு போனோம்னா குழந்தை பிறக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த கோயில கிட்டத்தட்ட ஒரு 3000 பொம்மைகள் வேண்டிக்கிட்டு வச்சிருந்திருப்பாங்க. இந்த கோயில் வந்து கலித்தீர்த்த ஐயனார்னு பேரு. கலித்தீர்த்தான்றது அங்க உள்ள பூசாரியோட பேரு, அவர் பேர் தான் கலித்தீர்த்தான். அவர்கிட்ட என்ன சிறப்பம்சம்னா நம்ம முதல்ல டோக்கன் போட்டுடணும், வெள்ளி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அங்க உள்ள பொம்மைகள். பொம்மை நான் கம்மியா தான் எடுத்திருக்கேன், ஏகப்பட்ட பொம்மைகள் அந்த ஊர்ல 2 பொம்மைக்கு மேல இருக்கு. நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு, எனக்கே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த கோயிலுக்கு நான் பொம்மை செஞ்சு வச்சிருந்திருக்கேன். அதனால இந்த கோயில் கும்பிடுறவங்க கும்பிட்டு வாங்க, குழந்தை இல்லாதவங்க. இந்த உண்மையிலே வந்து எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என் தெரிஞ்ச கோயிலுக்கு நிறைய நடந்திருக்கு. இது வந்து தற்செயல நடந்ததோ பெரிய நம்பிக்கை நடந்ததோ தெரியாது, ஆனா வந்து ஏதோ ஒரு விஷயம் இந்த கோயில இருக்கு. இந்த கோயில் கதை சிறப்பம்சம்னா இதுதான். அந்த கலித்தீர்த்தன் என்ன பண்ணுவாரு, நம்ம குழந்தை வர வேண்டி போறவங்கள கூப்பிடுவாரு. கூப்பிட்டு கரெக்டா என்ன பண்ணுவாரு, அவனை பார்த்துட்டு ஒரு டேட் சொல்லுவாரு, இந்த வருஷத்துல இந்த தேதியில தான் குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு அவர் அங்கேயே பேர் வச்சிருவாரு குழந்தைக்கு. அதுபடி நடக்கும், எனக்கும் நடந்திருக்கு. அதனால இந்த கோயில் வந்து டிவில நிறைய இடத்துல வந்திருக்கு, பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு, நிறைய பேருக்கு தெரியும். டெல்டா சைடு உள்ளவங்க கோயில் நிறைய பேருக்கு இந்த கோயிலை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேமஸான ஐயனார் கோயில் இது. அடுத்தது இவர்தான் அந்த பூசாரி, இவர் தான் கலித்தீர்த்தான்ற பூசாரி. இது வந்து அந்த கோயிலை வேண்டிட்டு கட்டின அந்த
தொட்டி பொம்மைகள் நிறைய ஏகப்பட்ட பொம்மைகள் இருக்கு. இந்த சுற்றி சுத்தி போட்டோ எடுக்கலாம். அவ்வளவு சிலைகள் இந்த ஊர்ல நிறைய வச்சிருக்காங்க. அய்யனார் கண்டி வட்டிட்டு வச்சது. அடுத்தது அடுத்து 18 படி கருப்புசாமி. இவ்வளவு ஃபேமஸான சாமி. மதுரையில மதுரை அழகர் கோவிலுக்கு பின்னாடி உள்ள ஒரு தெய்வம். இவரோட வரலாறு பாத்தீங்கன்னா நாயக்கர் பேரில் நடந்த கதையா தான் இருக்கணும். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வாசல் திறந்து இந்த வாசல் வந்து ஒரு அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த வாசல அதுக்கு மணி வாசல் திறந்தா வந்துருக்கணும். ஏன்னா அங்க கிடைக்கிற பாண்டிய கல்வெட்டுலாம் வந்து அழகர் கோயில தான் சொல்லுது. வந்து இப்படி இப்படி ஒரு வழிபாடு வந்து அவங்க எதுவுமே அவங்க எடுத்து காமிக்கல. இந்த கதை என்னன்னா இந்த கேரளால இருந்து ஒருத்தர் கருப்பணசாமி வர்றாரு. கேரளால இருந்து வரும்போது என்னன்னா அவரோட துணைக்கு 18 பேரை கூப்பிட்டு வர்றாரு. வரும்போது என்னன்னா இந்த அழகர் மேல வந்து ரொம்ப காதல் கொள்றாரு. எத்தனையோ அழகர் பார்த்திருக்கேன், இவர் ரொம்ப அழகா இருக்காரு, இவர் நம்ம ஊர் தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, திட்டம் போடுறாரு. திட்டம் போட்டு என்ன பண்றாரு, ஊருக்கு போயிடுறாரு. போயிட்டு அந்த 18 பேரோட சேர்ந்து மந்திரிச்சு வச்சு கருப்புசாமி அமைச்சுடுறாரு. கருப்புசாமி வந்து அவரும் தெய்வம் தான், சிறு தெய்வம் தானே, அவரே அமைச்சு விடுறாரு துணைக்கு. கருப்புசாமி வந்து குதிரைக்கு முன்னாடி வர இந்த 18 பேரும் பின்னாடி வராங்க. அந்த 18 பேர் இந்த சிலையை திட்ட தான் வராங்க. ஆனா வரும்போது மாட்டிக்கிறாங்க. ஏன்னா கருப்புசாமி வந்து அந்த அழகரோட அழகுல வந்து மயங்கி அங்கேயே நின்றுறாரு. நின்று அவர் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 18 பேரும் பின்னாடி போகும்போது மாட்டிக்கிறாங்க. கோயில் என்ன பண்ணிடுறாங்க, கூட்டி வச்சிடுறாங்க. கூட்டி வச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, அந்த 18 பேரும் அந்த ஊர்க்காரங்க சேர்த்து கொண்டுட்டு என்ன பண்ணாங்க, அந்த 18 படிகள் இருக்குல்ல ஒவ்வொரு படிக்கும் அந்த ஒவ்வொருத்தனையும் புதைச்சி படி எழுப்பிடுறாங்க. அப்புறம் தான் அவருக்கு வந்து நினைவு தட்டுது. அப்புறம் தான் அவருக்கு வந்து கருப்பு சாமியே இவங்க ஐயோ நம்ம கூட வந்தவங்க செத்து கிடக்குறாங்களே அப்படின்னு அழகர்கிட்ட வேண்டாரு. இந்த மாதிரி என் கூட வந்தவன் இப்படி கொண்டுட்டீங்க. அப்புறம்னே அப்பதான் அழகர் என்ன சொல்றாரு, நீயும் வந்து இம்மிட்டு இங்க இரு, எனக்கு காவலா நீங்க எனக்கு காவல் காத்துக்கிட்டு, நீங்க திட்டத்தானே வந்த, இனிமே வந்து எனக்கு காவல் நீ தான், இந்த 18 பேர் 12 படி ஆகிட்டாங்க, அவங்க மேல வந்து நீ எனக்கு காவலா நீ இல்லு, இனிமேட்டு இந்த வழியை யாரும் சாமி கொண்டு வரமாட்டாங்க, இந்த இனிமே இந்த வழி வந்து கூட்டிதான் இருக்கும், நீ வந்த வழியை கூட்டிதான் இருக்கும், வருஷத்துக்கு ஒருக்க திருவிழா அப்ப வந்து நீ காட்சி கூட எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறதா இந்த இந்த இடத்துல உள்ள கதை. இது வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்க திறப்பாங்க. அதே மாதிரி டெய்லி என்ன பண்ணுவாங்க, அழகர் கோவில அந்த சாமியை நைட்டு பூட்டி முடிக்கும் போது சாவி எடுத்து இங்க வச்சுட்டு போயிருவாங்க. கருப்புசாமி கோவில் வாசல வச்சுட்டு போயிருவாங்க. இன்னமும் தொடர்ந்து வருது. இங்க பூசாரி எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வேளார், அங்கிட்டு உள்ள சில மக்கள் தான் வந்து பூசாரியா இருக்காங்க. பிராமணர் பூசாரி கிடையாது இந்த இடத்துல. டெய்லியும் வந்து அவ்வளவு கிடா ஊட்டுவாங்க. கோவில் பூட்டி இருந்தாலும் கிடா வெட்டிட்டு அம்பர் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த கோவில் அவங்களுக்கு வந்து அந்த இடம் தான் முக்கியம். இது வந்து ஒரு புராண கதை. ஆனா ஒரு இதுக்கு ஒரு லாஜிக்க கதை ஒன்று சொல்றாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நான் அந்த கதையும் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நாயக்கர் கீழ வந்து ஒரு பஞ்சம் வந்தது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா கோவில தான் வந்து பெரும்பாலும் வந்து இந்த அரிசி பண்ட கோவில் பண்டாரத்துல அரிசி நகையெல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. அப்போ வந்து அந்த அரிசியை கொள்ளையடிக்க வந்து ஒரு 18 பேர் கொண்ட கும்பல் தான் அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இது வந்து நாட்டார் வழக்கில பொதுவா சொல்ற கருத்து. முதல்ல சொன்னது வந்து இந்த கோயிலுக்குள்ள உள்ள கதை. இப்ப சொல்றதுன்னா இந்த கோயில உள்ள சாப்பாடு அந்த அரிசி எடுத்து வந்து மாட்டிக்கிட்டவங்க தான் அவங்க. அதன் பிறகு அவங்க 18 பேரையும் கொன்னதுனால என்ன எதுக்காக வந்தாங்கன்னு தெரியாம கொண்டுட்டாங்க. அதன் பிறகுதான் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்கள அவங்க கொண்டுட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியினால அவங்க சாமி ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ரெண்டுமே ரெண்டு கதையே சொல்றாங்க. அடுத்தது இது வந்து அந்த சாமியோட கருப்போட கருப்புக்கு வந்து நிறைய பேர் இருக்கு. மண்டு கருப்பு, பிராயடி கருப்பு, ஒண்டி கருப்பு, நொண்டி கருப்பு, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 17-17 வகையான கருப்புகள் இருக்கு. அதை வந்து அந்த ஊருக்கு வட்டார வழக்கு ஏற்ற மாதிரி அந்த பேர் மாறிக்கும். கருப்புன்றவரு ஒருத்தர் தான், கருப்புன்றவரு காவல் தெய்வம், அவ்வளவு இதுதான் கான்செப்ட். அந்த ஊருக்கு காவல் காத்த ஒருத்தன். இன்னும் பாத்தீங்கன்னா போன ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஊருக்கு காவலுக்குன்னு ஒரு ஒரு குரூப் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, காவல் படின்னு கொடுப்பாங்க. ஊர்ல என்ன பண்ணுவாங்க, சாயந்தரம் ஆனா ஒரு கும்பல் நேரம் அந்த ஊர்ல எது எங்கேருந்து பார்த்தா ஊரு முழுக்க தெரியுமோ அங்க பட்டி அடிச்சு மேல நின்றுட்டு இருப்பாங்க. கையில வந்து ஒரு வேல்கம்பு வச்சு நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இதான் தொழில். அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, காலைல கரெக்டா மாசம் மாசம் போனோடனே எல்லா வீட்லயும் போய் காவல் படி வாங்கிட்டு வருவாங்க. இதுதான் இது இவங்க உள்ள ஒருத்தர் தான் கருப்பா இருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. அடுத்தது மதுரை வீரன். மதுரை வீரன் கதை. இந்த கதையும் பார்த்தீங்கன்னா சிவாஜி நடிச்சிருக்காரு. சிவாஜி எம்ஜிஆர் நடிச்சிருந்திருக்காரு. இந்த இந்த கதையும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சாதி மறுப்பு திருமணத்தில் நடந்த ஒரு கொலையினால நடந்த கதை தான். இந்த கதை என்னன்னா மதுரை வீரன் பார்த்தீங்கன்னா திருச்சி மதுரைக்கு இடைப்பட்ட ஒரு பாளையக்காரர் ஒருத்தர் இருப்பாரு, பொம்மண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் பாளையத்துக்கு கீழே இருந்த ஒரு தாழ் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் தான். அந்த பொம்மண்ணனோட பொண்ணு பொம்மி, அந்த பொண்ணு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து என்னன்னா
மதுரை வீரனோட அப்பா சின்னான் அவர் தான் வந்து என்ன அவங்க வந்து என்ன காவல் கத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் காவல் கத்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் வந்து காவல் போகும்போது மழை அதிகமா பெஞ்சிரும். அப்ப என்ன பண்ணா காத்தார இவர் மதுரை வீரன் சொல்லி நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விட்டுட்டு அவர் போவாரு. அப்ப பொம்மை மேல அவர் காதல் வந்துடும். ரெண்டு பேருமே காதல் வந்து ரெண்டு பேருமே அந்த காதல் மயக்கத்தை இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும், மதுரை வீரன் வந்து ஒரு இயல்பாய ஒரு பெரிய வீரனு. அவரு என்ன பண்ணுவாரு, அப்ப அந்த பொண்ணை வந்து பொம்மையை என்ன பண்ணுவாரு, தூக்கிட்டு வந்துருவாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தூக்கிட்டு திருச்சிக்கு வந்துருவாரு. அப்ப என்னன்னா திருச்சியில உள்ள இங்க உள்ள நாயக்கருக்கும் மதுரை திருமண நாயக்கருக்கும் கொஞ்சம் பிரச்சனை. அங்க பெறுவாங்க ரெண்டு பேரும் என்ன திருச்சிக்கு வந்துருவாரு. திருச்சிக்கு வந்தோன்னா என்ன ஆகும், அவன்கிட்ட வந்து உண்மையை சொல்லுவாரு, இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து இவரோட பொம்மனோட பொண்ணு, நான் தூக்கிட்டு வந்துட்டேன், எனக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னே. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு வேலை போட்டு கொடுப்பாரு, அரண்மனை ஊழியம் செய்யறதுக்கு கொடுப்பாரு. அங்க திருச்சியில உள்ள நாயக்கர் வந்து கொடுப்பாரு, ரகுநாத நாயக்கர் யாரும் தெரியல, அவர் கொடுப்பாரு அவரு. அப்ப என்ன ஆகும்னா பொம்மை அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு அவன் சின்ன படையெடுத்துட்டு வருவான். அப்ப மதுரை வீரன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு அளவே போய் அந்த சின்ன படம் தான், சின்ன படம் தான் மிஞ்சி போனா என்ன, இந்த கதையை பத்தினா 100,000 பேர் சொல்லுவாங்க, ஆனா அவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு ராஜ்யா பார்த்தா ஒரு 50-100 பேர் படையை திரட்டிட்டு வந்திருக்கணும். மதுரை வீரன் வந்து அவங்களை கொண்டுருவாரு. பொம்மையோட அப்பா அந்த பொம்மனன் அந்த பாளையக்காரனையும் கொண்டுருவாரு. கொண்டோடனே என்ன ஆகும், மதுரை வீரனோட புகழ் வந்து நல்லா பரவிடும். அப்ப அவரோட பேர் வந்து வீரன் தான், மதுரை வீரன் கிடையாது, வீரன். அப்ப என்ன பண்ணுவாரு, இங்க இருந்து திருமலை நாயக்கர் கூப்பிடுவாரு அவரை. திருமலை அவர் பேருல என்னன்னா அங்க உள்ள சில சமூகங்கள் என்ன பண்ணும், அந்த நாயக்கர் அவங்களுக்கு கட்டுப்படாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால என்ன பண்ணுவாரு, அவங்களை அடக்கிறதுக்காண்டி மதுரை வீரனை கூப்பிடுவாரு. அவரும் வந்து நான் அவங்களை அடக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அடக்கவும் செஞ்சிருவாரு. அதனாலதான் அவருக்கு மதுரை வீரன் பேரு. அப்ப என்ன ஆகும்னா வெள்ளையம்மாள், இவருக்கு இந்த வலது பக்கம் இருக்கவங்க வெள்ளையம்மாள், இடது பக்கம் இருக்கவங்க பொம்மி. பொம்மி தான் மனைவி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு தேவரடியாருன்னு சொல்றாங்களே, அந்த வகுப்பை சேர்ந்தவங்க. அப்ப மதுரை வீரன் வந்து அந்த அங்க உள்ள சமூகத்தை வெற்றி கொண்டுட்டு வரும்போது அரண்மனைக்கு வரும்போது அப்ப என்ன பண்ணுவாங்க, அரண்மனை உள்ள அங்க உள்ள மகளிர்கள் எல்லாமே வந்து ஆரத்தி இருப்பாங்க. அப்ப இந்த வெள்ளையம்மாளும் ஒருத்தவங்க. அப்ப வெள்ளையம்மாள் மேல இவங்களுக்கு ஒரு ஆசை வரும், அவங்களுக்கும் ஆசை வரும், இவருக்கும் ஆசை வரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மதுரை மீனாட்சியம்மன் கோயில உள்ள அந்த கோயில் மடத்துலதான் இவங்க எல்லாமே தேவராசிகள்லாம் அங்கதான் தங்குவாங்க. அப்ப நைட்ல அவர் பார்க்க போறோம்ன்ட்டு என்ன பண்ணுவாரு, இவர் ஏறி குச்சிருவாரு. குச்சிக்கும் போது என்ன பண்ணிடுவாங்க, அங்க உள்ளவங்க எல்லாம் பூட்டிடுவாங்க, ஏதாவது திருடம் வந்துட்டான் போல கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி பூட்டிடுவாங்க. அப்படியே போய் மண்ணிட்ட போய் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி கோயிலுக்குள்ள திருடம் வந்துட்டான், என்ன பண்றதோன்னு அவனை மார்க்கால் மார்க்கைக்கு வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த உள்ள இருக்க மதுரை வீரன் சாமின்னு தெரியாம இவங்க என்ன பண்ணிடுவாங்க, கட்டி வச்சுட்டு மார்க்கால் மார்க்கையும் வாங்கிடுவாங்க. வாங்கினோடனே என்ன பண்ணிடுவாங்க, வெள்ளையம்மாளுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சுப்பிடும். விஷயம் தெரிஞ்சு அது என்ன பண்ணிடும், ரொம்ப வருத்தத்துல இருக்கும், பொம்மைக்கு விஷயம் தெரியாது. அப்புறம் என்ன பண்ணுவாரு, வாசல் மீனாட்சம்மன் கோயில் வாசலுக்கு வந்து நிப்பாரு. அப்புறம் அம்மனை கும்பிடுவாரு, இந்த மாதிரி அம்மா என்ன எப்படி இது பண்ணிட்டாங்க, நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிய அப்படின்னே. அம்மன் வந்து அவருக்கு அந்த இழந்து போன கையையும் காலையும் கொடுத்துட்டு என் கூட உள்ளாரவா அப்படின்னு கூப்பிடுறதா வந்து புராணம். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும், மார்கள் வாங்கிட்டாங்க. வாங்கினோட என்ன பண்ணுவாங்க, இந்த ரெண்டு பெண்களும் வந்து அவரோட சதியேறி இறந்து போயிடுவாங்க. அதன் பேருக்கு என்ன நடக்குதுன்னா, இன்னொரு கதையில என்ன மதுரை வீரன் கதை படத்தில் என்ன சொல்றாங்கன்னா, மதுரை வீரனோட ஆவி வந்து மதுரையை துன்புறுத்தினதாகவும், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரை நாயக்கர் பேர்ல வந்து அந்த நான் கோபுரம் இருக்குல்ல, நான் கோபுரோட ரெண்டு மூலையிலையும், அதாவது எட்டு மூலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாமி இருக்கும், லாட சன்னாசி வண்டிகருப்பு ஒண்டிகருப்புன்னு எட்டு சாமி மூளை காவல் வச்சிருந்தாங்க. இப்ப அதெல்லாம் எடுத்துட்டாங்க, அது வெள்ளக்காரன் பீரியட்ல வந்து அந்த என்னன்னா அந்த எட்டு காவல் சாமிக்கும் ஒவ்வொரு காவல் குடும்பம் ஒன்று இருக்கும். வெள்ளக்காரங்க பீரியட்ல வந்து அந்த இடத்தையும் எடுத்து அப்புறப்படுத்திட்டாங்க. அதன் பிறகு என்ன பண்ண, அதாவது அந்த பேர்ல அப்புறப்படுத்திட்டாங்க. மதுரை வீரன் கதை என்னன்னா, அதன் பிறகு இவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனா இவரோட ஆவி வந்து சுத்திட்டு இருக்க மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு ஊர்ல நிறைய சம்பவங்கள் நடக்குது, நிறைய கொலைகள் நடக்குது. அடிக்கடி மதுரை கோபுரம் தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் வழக்கு மேலே குறி போட்டு பார்க்கவும் மதுரை வீரனை தான் மாத்தி கொண்டுட்டீங்க, அதனால வந்து அவனுக்கு சாமியை எடுத்து கும்பிடுங்க அப்படின்னு ஒரு அவங்க அருள்வாக்கு சொல்றதாகவும், அதன் பிறகு என்னன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா மதுரையோட கிழக்கு கோபுரத்துல சின்னதா ஒரு கோயில் இருக்கு, மதுரை வீரனுக்கு ஒரு சின்ன கோயில் இருக்கு. அதுல பூசாரி பார்த்தீங்கன்னா பிராமணர்களாக தான் பூசாரியா இருக்காங்க. இதான் வந்து மதுரை வீரனோட ஒரு வரலாறு. அடுத்தது மதுரை வீரன் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் வணங்கிட்டு வருவார் கடவுள். மதுரை மட்டும் இல்ல, திருச்சி திருநெல்வேலி சைடு எல்லா சைடும் வந்து அவரை ஒரு துணை தெய்வமா வச்சு கும்பிட்டு இருப்பாங்க. பெரிய தெய்வமா வச்சு கும்பிடாம ஒரு ஐயனார் இருந்தானா, ஐயனாருக்கு கீழே வந்து கெடா விட்டதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதனால வந்து இவரை கற்பனா ஒரு ஆளா வச்சிருப்பாங்க. இப்படி நிறைய இடத்துல வணங்கிட்டு வராங்க. இங்கேயும் அதே மாதிரிதான், மதுரை வீரனை வந்து அவரோட சாதியினரு
அப்போ அவரை யாரு கொன்னாங்க இப்படி எல்லாருமே வந்து அவரை வணங்கிட்டு வருவாங்க. அடுத்தது இது வந்து வேடியப்பன் சொல்றது. வட தமிழகத்துல உள்ள பொதுவா வந்து நடுகள், இப்ப நம்ம பொதுவா நடுகள் சொல்றத வந்து அவங்க வேடியப்பன் சாமி அப்படின்னு கும்பிடுவாங்க. இங்க வந்து சவுத் சைடு பாத்தீங்கன்னா கருப்பு அப்படின்னு ஒரு பேர் அழைக்கிறத அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க, வேடியப்பன் அப்படின்றாங்க. அவங்களுக்கு வந்து என்ன நடுகள் சொன்னா சண்டைக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு என்னன்னா வேடியப்பன்றது ஒரு அங்க உள்ள ஒரு கடவுள். இந்த நடுகள்ல வந்து ஏன்னா நம்ம அதிகபட்சம் நம்மளோட தாத்தா பேர் நமக்கு தெரியும், நம்ம தாத்தாவோட அப்பா பேரு தெரியும் வச்சுங்களேன், அதுக்கு மேல பேர் நமக்கு தெரியாது. அவன் பொதுவா என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஒரு பேர் வச்சோம் ஐயா அப்படின்னு கூப்பிடுவோம் நம்ம, அந்த ஐயா பேர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இவங்களுக்கு என்னன்னா இந்த நடுகள்ல உள்ள அந்த இறந்து போனவரோட பேரு எதுக்காக இறந்து போனாருன்னு அவங்களுக்கு தெரியாது. பொதுவா ஒரு பேர் என்ன வேடியப்பன். எல்லா ஊர்லயும் கிருஷ்ணகிரி தர்மபுரி செங்கம் பகுதி எல்லா ஊர்லயும் கண்டிப்பா ஒரு வேடியப்பன் இருப்பாரு. வேடியப்பன் யாரு எதுக்காக இறந்து போறாரு, அந்த ஊருக்காக அந்த ஊர்ல உள்ள ஆணையில் கவரும் போது இறந்து போறாரு, அந்த ஊர்ல உள்ள பெண்ணோட மாந்தியை காக்கிறதுக்காக இறந்து போனவரு, போட்ட ஒருத்தர் தான் அங்க உள்ள வேடியப்பன். அவன் பொதுவா அழைக்கிற ஒரு தெய்வம் அது யாருன்னா இவங்க வந்து நடுகள். நடுகள் நம்ம முன்னோர் தான், அவங்களதான் பொதுவாக வேடியப்பன் கூப்பிடுறாங்க அவங்க. இத வடத்தமிழ் நிறைய நடுகள்கள் இருக்கு அங்க அந்த பக்கத்து. அடுத்தது இது அந்த நடுகளோட ஒரு இது. இது வந்து கிருஷ்ணகிரி சைடு உள்ளது, இது செங்கம் பகுதி. சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நடுகள் கிட்டயே வந்து கோவில் அழிச்சிருவாங்க. அவங்களுக்குன்னே தனியா வந்து ஒரு காப்பு காய்க்கிறது, ஒரு மூலவர் மாதிரி சாமி மாதிரி வச்சு ரொம்ப சிறப்பாக வழிபாடு நடத்துவாங்க. குரு வேடியப்பனோட சேர்ந்த ஒரு தெய்வம் தான் இவரை பாருங்க. ஒரு பெருந்தேவத்தை கும்புற மாதிரி ஒரு மாலையெல்லாம் பெரிய உற்சவ மூர்த்தி மாதிரி வச்சு கும்பிடுறாங்க. அடுத்தது இதுவும் அதுல உள்ள ஒரு சார்ந்த ஒரு இதுதான். இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா வலது பக்கம் இருக்குது பாருங்க, நல்லா செங்கல்லாம் போட்டு கூரை எழுப்பி ஒரு கோயில் மாதிரி வச்சு கும்பிட்டு இருக்காங்க. இதுல ஏதாச்சும் உருவங்கள் அந்த பேர் இருக்கு, கீழே இருக்க புகைப்படத்து உருவங்கள்லாம் கிடையாது. ஆனா வந்து இவங்களும் ஒரு இறந்து போன வேடியப்பன் தான் இவங்களும், அப்படிதான் ஊருக்காரன் கூப்பிட்டுருக்காங்க. இவரும் அதே மாதிரி அங்க உள்ள அதே மாதிரி சிலைகள் தான், அதே மாதிரி வேடியப்பன் நடுகள். இந்த வீரனை பாருங்க, ரெண்டு வயிற்றுல ஈட்டி வாங்கிட்டு அப்பயும் சண்டைக்கு போறாரு முன்னாடி இறந்து போன ஒருத்தன். அடுத்த கொல்லிமலை மாசி பிரியாணசாமி. இந்த கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம் இந்த திருச்சி நாமக்கல் மாவட்டத்தோட எல்லையில இருக்கு. அறப்பளீஸ்வரர் கோயில்னு ஒரு சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோயிலுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் மேல நடந்து போனோம்னா கொஞ்சம் ரிஸ்கான பாதை, செங்குத்தா இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதா நடந்து போனோம். அங்குள்ள ஒரு சாமி மாசி பிரியாணசாமி. இந்த சாமி கூட புராண கதை கேட்டீங்கன்னா ரொம்ப அது கற்பனை கிட்டதான் புராண கதையா இருக்கும். சிவன் பார்வதிக்கு பிறந்த ஒரு மகனா அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. அதை ஒரு புறக்கணிச்சு பார்த்தோம்னா குரு வந்து ஒரு காவல் தெய்வம் தான். இதுல இந்த கோயில் என்ன பண்ணுவாங்கன்னா கோழி சடங்கு என்ன பண்ணுவாங்க, கோழி வந்து உயிரோட அந்த ஈட்டியில குத்திட்டு போயிடுவாங்க. அப்படியே அதே மாதிரி ஏகப்பட்ட கோழிகள் அந்த கோயில கிடக்கும், எடுக்கலாம் மாட்டாங்க. அந்த கோழி வந்து அப்படியே அழுகி போய் கிடக்கும், அதுவே விழுந்து மறைஞ்சிடும். எதனால கொண்டுறாங்கன்னா நம்பிக்கை துரோகம் பண்றவங்க, தன்னை பத்தி புறம் கூடுறவங்க, இல்ல நமக்கு பிடிக்காதவங்க, இவங்களை வந்து பழி வாங்கணும். அதாவது என்னன்னா சாமிகிட்ட வேண்டிக்கோங்க, அவங்க இப்படி தவறு பண்ணிட்டான், நீங்க எதுவும் கேட்க மாட்டியா, அவனுக்கு பல இதை பழி கொடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இந்த தெய்வத்தோட நேர்த்துக்கிறது தான். கோழி வந்து உயிரோட அப்படியே குத்திட்டு போயிடுவாங்க. அடுத்தது இடது பக்கம் பாருங்க, தெரியும் பாருங்க, அந்த கோழி வந்து அழுகி போய் அப்படியே வெறும் அந்த ரெக்க மட்டும் தான் இருக்குது, உடம்புலாம் அழுகி போயிடுச்சு. அதை அப்படியே தான் விட்டுவாங்க, எடுத்துலாம் அப்புறப்படுத்தலாம் மாட்டாங்க, அப்படியே வந்து அப்படியே போயிடும். திரும்பி அது மேலேயே வந்து அடுத்த கோழி குத்துட்டு போயிடுவாங்க. இது வந்து வலது பக்கம் பார்த்தீங்கன்னா வளையப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர்ல உள்ள ஒரு சாமி, அதுவும் மாசி பிரியாண சாமி தான். அங்கே இதே சடங்கு தான். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மலையில இருக்கு, இது சமவெளி பகுதியிலே இருக்கு. இந்த காட்டுப்புத்தூர் அப்படின்ற ஒரு தொட்டியம் காட்டுப்புத்தூர் அந்த இடத்துல உள்ள ஒரு ஒரு கோயில். அடுத்தது பாடிகாட் முனீஸ்வரர் சென்னையில இருக்கு. பொதுவா முனீஸ்வரர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வாகனத்துக்கு ஏற்ற தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர் முனியும் அப்படிதான். இப்ப நம்ம இப்ப இங்க வந்து பாடிகாட் முனீஸ்வரர் ஃபேமஸ் ஆயிட்டாரு சென்னையில இருக்கிறதுனால, எல்லா ஊர்லயும் முனீஸ்வரர் இருப்பாரு. நம்ம புதுசா வச்சு வாகனம் வாங்கினோம்னா முனீஸ்வரன் கோயில போயிட்டு தான் வந்து பூஜை பண்ணி தேங்காய் உடைச்சிட்டு இல்ல கெடா வெட்டிட்டு கெட்டா ஆனா முனீஸ்வரன் வெட்ட மாட்டாங்க. பக்கத்துல இதே மாதிரி ஒரு சிறுது அவங்களாச்சும் இருக்கும், கருப்பு மதுரை இந்த மாதிரி சாமி யாராச்சும் இருப்பாங்க. அவங்களுக்கு கெடா விட்டுட்டு முனீஸ்வரர் முன்னாடி வந்து வாகனத்தோட சக்கரத்துல எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு கிறிஸ்துவம் கட்டிட்டு தான் போவாங்க. அந்த வகையில் அந்த பாடிகாட் முனீஸ்வரரும் அதே மாதிரி உள்ள ஒரு கடவுள் தான்.
மதுரையில ஒரு மதுரை சென்னையில ஒரு மையப்பகுதியில் இருந்ததுனால ஃபேமஸ் ஆயிட்டாரு. இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 500,000 வாகனத்து மேல வந்து வரிசை கட்டி வரும். டெய்லியும் பொது நடந்துகிட்டே இருக்கும். புது வண்டியை பூரா இங்கேதான் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து படைச்சிட்டு சாமி முன்னாடி அர்ச்சனை கட்டிட்டு தான் போவாங்க. இப்ப இந்த வண்டி எடுத்துட்டு போவாங்க இங்க வந்தா. இது வந்து அவங்களோட ஒரு சடங்கு. அடுத்து இது அந்த கோவில்ல உள்ள இது இது பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வெப்சைட் உள்ளது. லாரியில கட்டுவாங்க, பஸ்ல கட்டுவாங்க, அந்த இது வீட்டுக்கு முன்னாடி கூட கட்டுவாங்க இந்த இதெல்லாம். இது வந்து பாத்தீங்கன்னா வலது உள்ளது வந்து அங்க இருக்கிற அந்த டூ வீலரோட புதுசாக டூ வீலரோட எண்ணிக்கை. நிறைய ஏகப்பட்ட டூ வீலர் இருக்கு அந்த இடத்துல, டெய்லி வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது கன்னிமார் கன்னிமார் வழிபாடு. நம்ம சப்த கன்னின்னு சொல்றோம்ல, இந்த சப்த மாதர்னு சொல்லுவாங்க. வராகி பிராமி எல்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள வெர்சன் இதுதான் சப்த மாதர். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல்லவர் பீரியட்ல ராஜசிம்மன் பீரியட்லாம் வந்து நிறைய நிறைய கோயில வர ஆரம்பிக்கிறாங்க. வராகியம்மன் வழிபாடு, பிராமி வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுலாம் பின்னாடி வருது. ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள வழிபாடு இதுதான். சிதில் சமோலி உள்ள சில சீல்கள்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு 7 கன்னிகள் இருக்க மாதிரி சில சீல்கள்லாம் கிடைச்சிருக்கு. இந்த 7ன்றதுக்கு வந்து சப்தம் அந்த சுரங்கள் கூட 7ன்னு சொல்லலாம். 7ன்றது அங்க அந்த காலத்துல வந்து சிறப்பான ஒரு எண்ணா வச்சிருந்துருக்காங்க. 7, 18, நவம், 9 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணம் தெரியல, ஒரு புனித பத்தப்பட்ட ஒரு எண்ணாதான் அந்த காலத்தை வச்சிருந்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து 7 கன்னிகள். இந்த 7 கன்னிகள் வந்து பேர் வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்ப இங்கிருந்து பொன்னசங்க கதையில வர கன்னிமார் வேற மாதிரி இருக்கும், காத்தராயன்ல வர கன்னிமார் வேற மாதிரி இருக்கும், சேலம் சீடு பொண்ணு அங்கு கன்னிமார் வேற மாதிரி இருக்கும். கன்னிமார் கான்செப்ட் ஒண்ணுதான். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலைகள் கூட முக்கியம் கிடையாது. இது 7 கல் மட்டும் இருந்தா கூட போதும். அந்த 7க்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்குவாங்க. சும்மா ஒரு 7 கல் நட்டு வச்சிருப்பாங்க, ஒரு சந்தன குங்குமம் வச்சிருந்தா போதும், அது கன்னிமார் வழிபாடு கும்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் கூட தெரியாது. இது வந்து ஒரு தொன்மையான ஒரு வழிபாடு. நம்ம சிந்துச்சமலி கூட நம்ம எடுத்துக்கலாம். அங்க இருந்துக்குள்ள ஒரு ஸ்டார்டிங் பண்ண ஒரு விஷயமா கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப பழமையான ஒரு வழிபாட்டு முறை. இது அடுத்தது இது வந்து கோவிலாங்குளம் பட்டவன் சாமி கோவில். இந்த உசிலம்பட்டி மதுரை சைடு, மதுரை உசிலம்பட்டி அந்த இடத்துல இருக்கு. இது என்னன்னா பட்டவன் சாமி உள்ளுக்குள்ள உருவம்லாம் இருக்காது, வலது வலது ஒன்னே ஒன்றுதான் இருக்கும். அதான் அவங்களுக்கு தெய்வம். பட்டவன்னா என்னன்னு தெரியும், பட்டவன்னா இறந்து போறவங்க. சாதாரணமா இறந்து போறவங்க இல்ல, குத்துப்பட்டு இறந்து போறவங்க. ஏதோ ஒரு சண்டையில இறந்து போற ஒரு மனுஷன், அவனுக்கு வந்து சாமியை வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க இங்க என்ன நேர்த்தி கிடனா வலதி தான் நேர்த்தி கிடனே. இங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 மேற்பட்ட வலதிகள் இருக்கும். கோயில் முழுக்க வலதியா வச்சிருந்திருப்பாங்க. வெள்ளக்காரன் வந்து நம்ம நம்ம ஊரை கண்டு பயந்த ஒரு விஷயம் வளரியும் ஒரு விஷயம். 27,000 வளரிய எடுத்திருக்கானிய, கைப்பற்றி இருக்காங்க. வளரியில வந்து ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு ரிட்டர்னு இன்னொன்று ரான் ரிட்டர்ன். இப்ப சில மிருகங்களை அட்டாக் பண்ண மட்டும் அடிப்பானீங்க. அது என்ன பண்ணும், மிருகங்கள் இப்ப மான் போதுன்னா மானை மட்டும் அடிப்பா புரிய வச்சு அடிப்பாங்க. அது மான் அடிச்சு நம்ம கையில ரிட்டர்ன் ஆயிரும். சில இது நான் ரிட்டர்ன்னு சண்டைக்கு போருக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, எதிரியோட தலையை பிரி வச்சு வெட்டுவாங்க. அது வந்து நான் ரிட்டர்ன். தலையை வெட்டி அப்படியே கீழே அதுவும் விழுந்துடும், தலையை வெட்டுப்பட்டு போயிடும். இந்த மாதிரி வந்து வெள்ளக்கார வந்து இந்த சீட்டு நம்மளை பார்த்து ரொம்ப பயந்துருக்கானுங்க இந்த வளரியை பார்த்து. அதனால என்ன பண்ணிக்கா, வளரியை தேடி தேடி எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வளரியை கைப்பற்றிருக்காங்க. அந்த வளரியை செஞ்சு கொடுத்த ஆசாரி கொள்ளர்களோட வலது கை கட்டவரில் வெட்டி எடுத்திருக்காங்க. இதுதான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. அது மாதிரி வளரியை பார்த்து அவங்க பயந்துருக்காங்க. அந்த மாதிரி வளரியை வச்சு வழிபட்ட ஒரு சமூகத்தோட ஒரு தலைவன் ஒருத்தனோட கோயில் தான் இது, பட்டவன் சாமி கோவில்னு இதுக்கு பேரு. ஓகே, அடுத்தது இந்த அங்கே கடத்தி வச்ச வளரிகள் எல்லாமே இரும்போலர் தான். இது வந்து வளர்ப்பு இருக்கிறது தான் கோயில், பட்டவன் சாமி கோயில். இதுதான் இதுதான் கோயிலே. இதுதான் உள்ளுக்குள்ள பூசாரி ஒருத்தர் மட்டும் தான் போவாரு. கையில ஒரு அருவா ஒன்று வச்சிருந்திருப்பாரு. அந்த அருவா நம்ம தலைக்கு மேலே வச்சு அருளாக சொல்லுவாங்க. இதுதான் அந்த கோயில் எளிமையான வழிபடுறது அந்த கோயில்ல. அடுத்தது இந்த கீழே கோயில்குடி. மதுரையில உள்ள ஒரு எண்புறம் எண்பெரும் குன்றம்னு சொல்லுவாங்கல்ல, சமணர் குன்றங்கள் இருந்தங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த எண்பெரும் குன்றத்துல இந்த கீழே கீழே கோயில் குடியும் ஒண்ணு. இங்க வந்து தமிழ் ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு. சமணம் தொடர்பான நிறைய சான்றுகள் கிடைச்சிருக்கு. அந்த இது என்னன்னா அங்க குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு 4-5 சமூகங்கள் இருக்கு, அவங்களுக்கு குலதெய்வம். இது பாத்தீங்கன்னா பட்டவன் சாமி அப்படின்னு சொல்றாங்க. இவர் யாருன்னா பாத்தீங்கன்னா மாளிகாபுரம் படையெடுப்பு நடந்துச்சுல, அப்போ வந்து மாளிகாபுரம் ஃபர்ஸ்ட் இங்கிட்ட வரும்போது ஏத்து சண்டை போட்டு இறந்து போனவங்க. அவங்க 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 சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு வந்து தீப்பாஞ்சி இறந்து போயிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே சாமியை வச்சு கும்பிட்டு இருக்காங்க. இது நிறைய பேர் குலதெய்வமா இருக்கு. அடுத்தது இது அந்த கீழே கோயில் குடியில உள்ள மொத்தம் இங்க ஒரு 7-8 சிலைகள் இருக்கு. அந்த 7-8 சிலைகள் தான் பார்ப்போம்.
மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான், அந்த மாளிகை படையெடுப்புல போய் இறந்து போனவர், ஊருக்காகக்காண்டி இறந்து போனவர் சாமியா கும்பிட்டு இருக்காங்க. அண்ணன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இறந்து போறாங்க. மக்களை பார்த்தீங்கன்னா மனைவி தீ குளிச்சிருக்காங்க. இந்த வலது பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த கீழே கோயிலையும் குயில் கொடிக்கு மேல பார்த்தீங்கன்னா சமணர் கோயில் ஒன்று இருந்திருக்கு, மாதேவி பெரும்பள்ளி அப்படின்னு ஒரு சமணர் கோயில் இருந்தது. அங்க உள்ள சமண இயக்கியர்கள் தான் இவங்க. அந்த கோயில் வந்து பின்னாடி படையெடுப்பு அழிஞ்சு போச்சு. அந்த அழிஞ்சு போன கோயில உள்ள மிச்சம் உள்ளவங்க தான் இவங்க. இது வந்து சமண இயக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேருமே அவங்க இயக்கியர் தான். இப்ப என்ன சொல்றாங்க, ஊர்க்காரங்க வரகுண பாண்டியன் அவரோட அமைச்சரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது தவிர இது வந்து சமண இயக்கியர் இயக்கியர்கள். கீழே உள்ளது வந்து அந்த கோயிலோட பேரு. இறந்து போனது வீரத்தேவன் ஒருத்தர் இறந்து போறாரு அவரோட பேரு. அடுத்து இது வாராப்பூர் பில்லி சுனி திருவிழா. இது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குளம் அப்படின்ற ஒரு ஊர்ல உள்ள வாராப்பூர் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாடாக பிரிப்பாங்க. கவிர் நாடு, மேல கவிர் நாடு, கீழே கவிர் நாடு, கோநாடு, கானாடுன்னு பிரிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து வாராப்பூர் நாடுன்னு ஒரு நாடு அன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னைக்கு ஆலங்குளம் அப்படின்ற ஒரு பேர்ல இருக்கு. இது என்னன்னா பில்லி சுனியர் திருவிழா. இது பாத்தீங்கன்னா நரபலி திருவிழான்னு சொல்லுவாங்க. இது உள்ள ஒரு உட்காந்துருக்காங்க பாத்தீங்கன்னா சின்ன பையன் உட்காந்துருக்கான்ல, அன்னைக்கு எப்படி நடந்திருக்குன்னா ஒரு 200 வருஷம் முன்னாடி நடந்த கதையா சொல்றாங்க. இந்த ஊர்ல என்ன பார்க்கணும், அன்னைக்கு வந்து இந்த ஊர் வந்து ஒரு அடர் வனமா இருந்திருக்கு. அப்ப இங்க ஊர்ல கருப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர்ல உள்ள ஒருத்த குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட சின்ன பையனை வந்து பலி கொடுப்பாங்க. அந்த கருப்பு கோயிலுக்கு முன்னாடி வந்து நரபலி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அடுத்த ஒரு வீட்டோட முறை வந்திருக்கு. அப்ப அந்த அந்த பையனோட அம்மா போய் கருப்பு மாதிரி அழுந்திருக்கு. இந்த மாதிரி எனக்கு புருஷன் கிடையாது, இறந்துட்டேன், சண்டையில இறந்து போயிட்டான், நீ ஒருத்தன் தான் எனக்கு வாரிசுக்குன்னு இருக்கான், இவனையும் கொன்றாத, என் வம்சம் வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு கதறி இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கு, கருப்பு வந்து திரும்பியும் அங்க உள்ள பூசாரி மேல அருள்வாக்கு வந்து இனிமே வந்து உயிர் பலி கொடுக்க வேணாம், அது போல வந்து இந்த சடங்கு மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன சடங்குனா இதான் அந்த சடங்கு. ஒரு சின்ன ஒரு துணி எடுத்து ரூம் மாதிரி கட்டிக்குவாங்க. அந்த ஊர்ல உள்ள அந்த யாரு பலி கொடுக்குமோ அந்த ஊர்ல சின்ன பசங்களை வர சொல்லிடுவாங்க. இந்த உள்ள போனோடனே உள்ள பூசாரி போவாரு, அவர் போய் அந்த திரையை மூடிடுவாங்க. மூணு என்ன பண்ணுவார், அந்த பூசாரி அவரோட தொடையில இருந்து என்ன பண்ணுவாரு, அது கிழிச்சுவாரு, ஒரு கத்தியால கிழிச்சு ரத்தத்தை கொண்டு வருவாரு. ரத்தத்தை கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவா, அரிசி அரிசி சாதம் பண்ணி கொண்டு வருவாங்க. என்ன அரிசினா வந்து விதை நெல் இருக்கு பாத்தீங்களா, விளைவிக்காத அரிசி இருக்குல்ல, அந்த விதை நெல் எடுத்து வந்து அதுல அரிசி பண்ணி அதுல சாதம் செஞ்சு இவரோட ரத்தத்தை கலந்து உருண்டையா உருட்டுவாங்க. உருண்டையா உருட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த இந்த பையன் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் போய் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு திரும்பி பார்க்காம அதை எரிச்சிட்டு வந்துருவாங்க சாப்பாடை. திரும்பி பார்த்தாங்கன்னா அந்த ஊர்ல வந்து மழை பெய்யாது, அந்த வருஷம் மழை பெய்யாது, பஞ்சம் வரும் அப்படின்னு நம்பிக்கை. இது வந்து அந்த பழமையான ஒரு ட்ரைபல் சொல்றோம்ல, அந்த பழங்குடி சமூகத்தோட ஒரு நீச்சி தான் அது. இது வந்து பில்லி சுனி திருவிழானே பேர் இருக்கு. பேப்பர்லாம் திருவிழா ஆடு கொடுப்பாங்க. இந்த ஊர்ல உள்ளவங்க நிறைய பேர் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அங்கே வருஷம் திருவிழா வந்து கண்டு கரெக்டா வந்துருவாங்க. இது ஒரு ஃபேமஸான திருவிழா அந்த பக்கத்துல நடக்கிறது. அடுத்தது